வரலாறையும் இமாம்களுடைய வரலாறையும் நாம் தொடர் ஜும்மாக்கள் வழியாக கண்டு வந்திருக்கிறோம். நான்கு சஹாபாக்களுடைய வரலாறை பார்த்தோம், அதுபோல மூன்று இமாம்களுடைய வரலாறை பார்த்தோம். தற்போது மதுஹபை கொடுத்த மூன்றாவது இமாமாக திகழக்கூடிய அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிகப்பெரிய மாமேதையினுடைய வரலாறை சுருக்கமாக இந்த ஜும்மா. பொதுவாகவே இமாம்கள் என்று சொன்னாலே உயர் இடத்தில் வைத்து ஷரியத் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கும். அதிலும் குறிப்பாக மதுஹபை உருவாக்கிய இமாம்கள் எல்லா காலகட்டத்திலும் அவருடைய தத்துவாவும் அவருடைய பேணுதலும் வாழ்க்கை முழுக்க அவருடைய வரலாறை படிக்கும் பொழுது அவர்கள் வாழ்ந்த முறை நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் மூன்று இமாம்களுடைய வரலாறையும் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இதில் எதிலும் தலைத்தவர்கள் கிடையாது அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான்காவது மதுஹபாக இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹியுடைய மதுஹபு வந்ததினால்தான் உலகம் இருக்கக்கூடிய எல்லாரும் இவருடைய மதுஹபை அப்பலமாக ஏற்பவர்கள் என்பது குறைந்தவர்கள். மதுஹபு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹிய மதுஹபு என்று பார்த்தால் பெரும்பாலும் யாரும் கிடையாது. எல்லோரும் பிடிபோவது மூன்று மதுஹபிற்குள்ளே தானே. யார் இவர்களுடைய மதுஹபை அப்பலமாக யாரும் பின்பற்ற தேவை இல்லை, பின்பற்றுவது இல்லை என்ற கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கக்கூடாது. காரணம், பெரும் கொண்ட கூட்டம் இமாமுல் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னால் முதல் வந்த இமாம் அவர்களுக்கு பின்னால் போய்விட்டது. அதற்கு பிறகு வந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய சரியத்தின் பக்கமும் கவரப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய சரியத்தின் பக்கமும் கவரப்பட்டார்கள். இன்னும் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களும் சரியத்தினுடைய ஆழம் தெரிய வேண்டும் என்று ஆராய்ச்சிக்குள்ளே வந்தவர்களும் தான் பெரும்பாலும் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய மதுஹபுக்குள்ளே வருகிறார்கள். இவர்களுடைய பெயர் அஹ்மத். இவருடைய தாத்தாவினுடைய பெயரில் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி பிரபலமாகிறார்கள். எனவே நாம் அகமது என்றே கேள்விப்பட மாட்டோம். எல்லோருக்கும் மதுஹபினுடைய நான்காவது இமாம் என்று சொல்ல போனால் அகமது குரு ஹம்பல் என்று சொல்லித்தான் நாம் கேள்விப்படுவோம். ஆனால் ஹம்பல் என்பது அவருடைய தந்தை பெயர் அல்ல, அவருடைய தாத்தா பெயர். அவர் தந்தையினுடைய பெயர் என்பது முஹம்மத். முஹம்மது குரு அகமது குரு முஹம்மது குரு ஹம்பல். தந்தையினுடைய பெயர் தானே அந்த இடத்தில் வர வேண்டும் என்றால் தன்னுடைய தாத்தாவினுடைய பெயரான ஹம்பலிலேயே பிரபஞ்சமாகிறார்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. இவர்கள் பிறந்ததும் இவருடைய வாழ்வாதாரம் எல்லாம் நாம் எல்லாம் படித்ததை போல எல்லா இமாம்களுக்குடைய கல்வி கடலாக திகழ்ந்த அந்த பாக்தாதுடைய நகரம் தான். பாக்தாத் என்பது மிகப்பெரிய கல்வி கலைக்கூடம். சொல்லப்போனால் மக்கா மதீனாவை விடவும் மிக அதிகமான உலமாக்கள் வசித்த இடம் என்றது பாக்தாதுடைய நகரம் என்றால் கல்வியை தேடக்கூடிய பெரும்பாலான இமாம்கள் யாரும் பாக்தாதில் போய் கல்வி பயிலாமல் திரும்ப மாட்டார்கள். அவ்வளவு கல்விகள் உதயமானது பாக்தாதில் இருந்துதான். குறிப்பாக அபனிபார் அஹமதுல்லாஹி அலைஹி அவர்களிலிருந்து ஆரம்பித்து கடைசி நாம் படிக்கக்கூடிய அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரையும் பாக்தாத் இல்முடைய மிகப்பெரிய கலைக்கூடமாக விளங்கியது. உலகத்தில் மிகப்பெரிய இமாம்கள் என்றெல்லாம் நாம் யாரை சொல்கிறோமோ அத்தனை பேரும் இந்த பாக்தாத்துடைய நகரத்தில் மண்டித்திருப்பார்கள். யாராவது ஒரு இமாம்களுக்கு முன்னால் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 வயதில் குர்ஆன் மனனும் 16 வயதில் ஹதீஸ் கலைக்குள்ளே உண்டான சொற்பமான ஹதீஸ்களை எல்லாம் மனனம் விட்டு ஹதீஸ் கலையிலும் மிகப்பெரிய இமாமாக திகழ்கிறார்கள். சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கை முழுக்க எல்லா இமாம்களை போல குறிப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இல்முகளை தேடுவதிலேயே அதிக காலத்தை கழித்தவர்கள். மார்க்க கல்வியை படிப்பதிலே கிட்டத்தட்ட 40 வயது அவர்களுக்கு பூர்த்தியானது. 40 வயதும் அவர்கள் நிக்காக முடிக்கவில்லை. நிக்காக முடிந்தால் குடும்பம் உணவு என்றெல்லாம் வந்தால் இந்த கல்வியை படிக்க முடியாது என்று எண்ணம் கொண்டவர்கள் மக்கா மதினா பாக்தாத் போன்ற எல்லா நகரங்களுக்கும் போய் உஸ்தாத்மார்களிடம் மண்டியிட்டு இந்த கல்வியை 40 ஆண்டு காலம் நிக்காக முடிக்காமல் முழுக்க முழுக்க அந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஒப்படைத்தார்கள். 40 வயது மிகப்பெரிய இமாம். சொல்லப்போனால் இவருடைய உஸ்தாதாக நாம் பார்க்க போவது மூன்றாவது மதுஹபை நமக்கெல்லாம் தெரிந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இவருடைய உஸ்தாத்.
குறிப்பாக இன்று வரக்கூடிய இளைய சமுதாயம் கேட்க வேண்டும், மதுகபுகள் இல்லை என்றால் சரியத்தினுடைய முழுமையை நம்மால் பார்க்கவே முடியாது. மதுகபுகளை தள்ளி வைத்து நான் ஹதீஸை எடுத்து ஆராய்ந்து ஹதீஸை பின்பற்றுவேன் என்றால் எந்த ஹதீஸையும் யாராலையும் பின்பற்றுவது என்பது சாத்தியம் கிடையாது. என்றால் ஹதீஸுகள் பொறுத்தவரை ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு வழியை காட்டும், எந்த வழியில் அவர் போய் சேருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஹதீஸை எடுத்து விரித்து பார்த்தால் தொழுகையில் பெருமானார் சுகந்தாலயத்திலும் ஒவ்வொரு முறையில் நாயகம் தொழுதிருப்பார்கள். முழுக்க முழுக்க நான் ஹதீஸை எடுத்து தொழுகேன் என்றால் தொழுகையினுடைய ரூபம் கூட நமக்கு கிட்டாது, அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து ஆராய்ந்து முழுக்க தொழுகையாகவும் ஜகாத்தாகவும் ஹஜ்ஜாகவும் இந்த மார்க்கத்தை ஒரு தொகுத்து விளங்கியவர்கள் இந்த நான்கு இமாம்கள். எனவே இந்த நான்கு இமாமுடைய ஷரியத்தையும் இவர்கள் இமாம் இந்த தகவாவின் மீது உள்ள பேடுதலையும் நாம் தெரிந்து கொண்டால்தான் ஷரியத்தின் படி மதுகபை ஏற்றுக்கொள்ளவே முடியும். உலகத்தில் யாரெல்லாம் மதுகபுகளை மறுக்கிறார்களோ அவர்களெல்லாம் முழுக்க முழுக்க இந்த இமாம்களை பற்றியுள்ள வரலாறை சரிவரும் படித்திருக்க மாட்டார்கள். ஏன்னா படித்தவன் யாரும் மறுக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அந்த இமாம்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை வாழ்க்கையை படித்த எல்லா இமாம்களுக்கும் தெரிய வரும். எனவே கொஞ்சம் ஆர்வமாக நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். வரக்கூடிய சமுதாயத்தின் மீது உள்ள கவலையில் நாம் கேட்போம். வரக்கூடிய வாழ்க்கை என்பது நம்முடைய சந்ததிகள் என்பது சுன்னத்துல் ஜமாத்தின் மீது இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் இந்த பயானை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாக்தாதில் தங்களுடைய எல்லா கல்விகளையும் அவர்கள் முடிக்கிறார்கள். சொன்னதை போல பெரும்பாலான உஸ்தாதுகளையும் குறிப்பாக நம்ம மூதாவது மதுரவை தோன்றுவித்த ஷாகிர் அஹ்மதுல்லாஹி அலைஹி அவர்கள் மண்டியிட்டு பாடம் படித்தவர்கள் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷாகிர் அஹ்மதுல்லாஹி அவர்களே சொல்கிறார்கள், பாக்தாதிலிருந்து நான் வரும் பொழுது நான் சொல்லிக் கொடுத்த மாணவர்களேயே எனக்கு மனதிற்கு திருப்தியாக ஒருவர் இருக்கிறார் என்றால் நான் இவருக்கு இனிமை கொடுத்து விட்டேன், இவர் உலகம் முழுக்க இனிமை போய் சேருவார் என்ற எண்ணம் எனக்கு யாரிடத்தில் ஏற்பட்டது என்றால் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய பேணுதல் மிக்க ஒரு மார்க்க அறிஞர்களை நான் உருவாக்கினேன். அது நான் செய்ததே மிகப்பெரிய பாக்கியமாக கருதினான். பாக்தாதிலிருந்து நான் வெளிவந்தேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொன்ன வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி விடவும் இல்முகளில் அதிகமாக தேட்டம் கொண்டவர்களாக 40 ஆண்டுகளை கொடுத்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் இன்று குழம்பி போகுவதே மதுகபுகளை ஏற்காதவர்கள் குழம்பி போவது என்று பார்த்தால் ஹதீஸுகளில் கிடைக்கக்கூடிய பல ஹதீஸுகளுடைய சான்றுகளில் இதுவெல்லாம் சரி தரம் பிரிக்காத ஹதீஸுகள், இது லயீஃப், இது மௌகூஃப் என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை வைத்து அந்த ஹதீஸை தள்ளி வைப்பார்கள், அந்த ஹதீஸுகளை ஏற்க மாட்டார்கள். அப்படி செய்ய வேண்டும் என்றால் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குத்தான் அதனுடைய எல்லா தகுதி சமுதாயத்திற்கு எவ்வளவோ புரோஜனம் அதற்கு மறைந்திருக்கிறது. சகாபா என்று சொல்ல சகாபா
அரபுடைய முழுக்க வரலாறு அவர்கள் வாழ்ந்த முறை எழுதியிருக்கிறார்கள். அரபியில் எல்லாம் அரபியில் பொட்டி கிடைக்கிறது. அஹ்மத் ரஹ்மத்துல்லா எழுதிய கிதாபுகள் எல்லாம் இதுவெல்லாம் அவர்கள் எழுத்திலும் அவருடைய மார்க்கத்திலும் உண்டான தேர்ச்சி. இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்வு என்று போனால், 40 வயது திருமணம் கூட அவர்களுடைய மனைவி அப்பாசா அவர்களே சொல்கிறார்கள் தன்னுடைய மனைவியை பற்றி, எனக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை சாலி, நாங்கள் வாழ்ந்த ஆண்டு காலம் என்பது 30 வருடம், ஒன்றாக வாழ்ந்தோம். 30 வருடத்தில் எந்த ஒரு வார்த்தையினாலும் எங்களுக்கு மத்தியிலே சண்டையோ பிளவோ வந்ததில்லை. சிறிதாகவும் கூட நாங்கள் சண்டையிட்டதில்லை. உண்மையில் இப்படியெல்லாம் சொல்ல போடும் என்றால் கணவன் மனைவி இருவருமே நற்குணத்தின் குன்றுகளாக இருக்க வேண்டும். அப்பதான் இந்த வார்த்தை எல்லாம் பேச முடியும். நாளுக்கு நாள் நாமும் குடும்பத்தில் இருக்கத்தானே சொல்கிறோம். எவ்வளவு சண்டைகளும் எவ்வளவு சிறு சிறு பிரச்சனைகளும் வருகிறது. அப்ப இந்த அளவுக்கு தன்னுடைய வரலாறை பதிவு செய்கிறார்கள் என்றால் குடும்ப உறவிலும் அவருடைய சரியான அந்த திட்டமிடல் நமக்கு தெரிய வருகிறது. ஆரம்பமாக சொன்னேன், அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹினுடைய மிகப்பெரிய பிரபல்யமானது அவருடைய அற்புதம் என்றால் முஸ்னதை இந்த உம்மத்திற்கு அவர்கள் கொடுத்தது. இரண்டாவது, எல்லா இமாம்களும் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னாலே இதை சொல்லாமல் முடிக்க மாட்டார்கள். முழுக்க முழுக்க குர்ஆனை இந்த உம்மத்திற்காக பாதுகாத்தார்கள். தங்களுடைய வாழ்க்கை குர்ஆனுக்காக அர்ப்பணித்தார்கள். முழுக்க முழுக்க குர்ஆனுக்காக இந்த வாழ்வை அர்ப்பணித்தார்கள். இந்த அந்த இமாம் இல்லை என்று சொன்னால் குர்ஆன் என்பது அல்லாஹ்வால் அருளப்பட்டது அல்ல, அது ஒரு படைப்பு என்ற அளவுக்கு நமக்கு மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். முழுக்க முழுக்க அதை சொன்ன சொல்லல அப்படியே நின்றவர்கள். பெரிய வரலாறு நான் சுருக்கமாக சொல்கிறேன். முஅத்தசிலாக்கள் என்ற ஒரு கூட்டத்தினர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அவருடைய கொள்கை என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர அனைத்தும் படைக்கப்பட்டது. அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளன், அவன் இறக்கிய அனைத்தும் படைக்கப்பட்டதுதான். சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன், படைப்பினங்கள் எல்லாம் படைக்கப்பட்டதுதான். ஆனால் குர்ஆன் என்பது அருளப்பட்டது, அது படைக்கப்பட்டதல்ல. படைக்கப்பட்டது என்று சொன்னால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் படைக்கப்பட்ட எல்லாம் அழிந்தே தீரும். அப்ப குர்ஆனும் அழியுமா என்ற கேள்வி அங்கு எழுப்புகிறது. எனவே தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இமாம்கள், குர்ஆன் என்பது கியாமத்து வரையும் அது அழியாது. குர்ஆனுடைய அழிவு எப்பொழுதும் கிடையாது. குர்ஆன் என்பது மறையும். குர்ஆனுடைய எழுத்துக்களை அல்லாஹ் இருப்பான் கியாமத்தில். ஆனால் குர்ஆன் என்பது அப்படித்தான் இருக்கும். குர்ஆனுக்கு அழிவு என்பது கிடையாது. எனவே இமாம்கள் சொல்லிவிட்டார்கள் அது அருளப்பட்டது, அது வார்த்தையாக கொடுக்கப்பட்டது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாயகத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார்த்தையாகத்தான் குர்ஆனை சொல்கிறார்கள். அப்படியே தான் அதை மரணம் இருக்கிறார்கள் என்பது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை. இதற்கு அப்படியே மாற்றமான கொள்கை தான் மாற்றுத்தாக்களுடைய கொள்கை. முழுக்க முழுக்க குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது, அது அழிந்தே தீரும். பொதுவாகவே எல்லா இமாம்களுக்கும் இருந்த கட்டம்தான் இமாமுல் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அந்த துயரம் வந்தது. இதை எதிர்த்து கொடி பிடித்தார்கள். மக்மூனா என்று சொல்லக்கூடிய அரசன் இந்த கொள்கையிலே மிக தெளிவாக இருந்தான். எல்லாரிடத்திலும் சொன்னான் குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஒரு 6 வருடம் அவர்களுடைய விருப்பத்தில் வழிவிட்டான். அருளப்பட்டது என்று சொல்பவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும், படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்பவர்கள் சொல்லிக் கொடுக்கட்டும் என்று 6 வருடம் கழிந்ததற்கு பின்னால் தனது ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை புரிந்த அவன் சொன்னான், இதற்கு மேல் யாராவது குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் அவர்களை சிறைபிடித்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவர் எவ்வளவு பெரிய மார்க்கத்தினுடைய உச்சகட்ட தலைவராக இருந்தாலும் சரி அவருக்கு தண்டனை நிச்சயம். இவனுடைய அறிக்கை எல்லா ஆளுநர்களுக்கும் போகிறது, கவர்னர்களுக்கும் போகிறது, ஒரு லெட்டராகவே போனது. யாரெல்லாம் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஆள் கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் மன்னர். அவர்களுக்கு தங்கை செய்து அவர் பக்கத்தில் வைத்திருப்பார். யாராவது மார்க்க அறிந்தது குர்ஆன் அருளப்பட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள், உங்களை கைது செய்ய சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தண்டனையும் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு அவர் தண்டனை கொடுப்பார் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்ற இந்த விஷயத்தை எல்லா இமாம்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. குறிப்பாக அன்றைய காலத்தில் மிக பிரபலியப்பட்ட இமாம்கள் 10 பேர். இந்த 10 பேரும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்றால்
சொல்கிறார்கள், நாங்கள் 10 பேரும் ஒரே நிலைப்பாட்டில் குர்ஆன் அருளப்பட்டதுதான் என்று சொல்லியிருந்தால் அரசர் எதுவும் செய்திருக்க மாட்டார். ஆனால் அவருடைய அச்சம், மக்களிடம் அவர்கள் கொடுத்த அச்சம், உங்களுக்கு உணவு போகாது, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு வாழ்வாதாரம் என்பது தடை, உங்களில் சிறையில் அடைக்கப்படும், சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், உங்கள் உயிர் போவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள், நீங்கள் அருளப்பட்டது என்று சொன்னார். இதனால் ஒரு 6 இமாம்கள் பின்வாங்கிவிட்டார்கள். 4 இமாம்கள் மட்டும்தான் குர்ஆன் அருளப்பட்டது என்ற அந்த விஷயத்தில் மிக தெளிவாக நின்றார்கள். அதில் ஒருவர் தான் அஹ்மதி இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு மன்னருக்கு முன்னால் நிறுத்தப்பட்டது. மன்னர் சொன்னார், இன்றிரவு இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை இந்த 4 பேருக்கும், அடுத்த நாள் காலை அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றும், குர்ஆன் படைக்கப்பட்டது என்றால் அந்த அளவுக்கு அவருக்கு நீங்கள் வேதனை கொடுக்க வேண்டும். அடித்தார்கள், உதைத்தார்கள், என்னெல்லாமோ செய்து பார்த்தார்கள். இதற்கெல்லாம் பிறகு கடைசி கட்டத்தில் அன்றைய காலையில் ஒரே ஒருவர் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டார். அஹ்மதி இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவோ கேட்டார்கள், ஆனால் மார்க்கத்தில் அதை அதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறது மார்க்கம். ஈமானாக இருந்தாலும் கூட அழிக்கப்பட்டு உயிர் போகக்கூடிய நிலையில் சொல்லப்பட்டால் வெளிப்படையாக அவருடைய திருப்திக்காக உள்ளத்தில் ஈமான் வைத்து குஃபருடைய வார்த்தை சொல்வது அனுமதி. அந்த அளவுக்கு ஷரியத் சொல்லி இருக்கிறது என்பது மார்க்கத்திற்கு தெரியும். எனவே அவர்கள் அவருடைய வாதத்திலிருந்து பின்வாங்கி விட்டார்கள். அஹ்மதி இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், வெறுமனே நீங்கள் அனுமதியை பார்க்காதீர்கள், இதுதான் இமாம்கள். இமாம்களை பற்றி படிக்கிறோம் என்றால் எதற்கு படிக்கிறோம்? தக்வாவுடைய உச்சகட்டமாக இந்த ஷரியத்தை எதற்கு கொடுத்தார்கள்? கொஞ்சம் நெளிந்தும் வளைந்தும் கொடுத்திருந்தார்கள் என்றால் ஷரியத் நமக்கு அவ்வளவு தூய்மையாக வந்து சேர்ந்திருக்காது. சொன்னார்கள், நாம் இந்த கட்டத்திற்குள்ளே போகக்கூடாது, இமாம்களுக்கு அனுமதி வேண்டாம், நீங்கள் சொன்ன சொல்லி நின்றுங்கள் என்ற பொழுது அவர்களுடைய மிகப்பெரிய கட்டாயத்தின் பெயரில் அந்த ஒரு இமாம் பின்வாங்கி விடுகிறார். அடுத்த ஒரு 3 நாட்களில் அடுத்தவரும் ஒரு பின்வாங்கிறார். 2 பேருக்கு மிகப்பெரிய தண்டனை என்று சொல்லி மாமூன் கைது செய்யப்பட்டு தனது அரசவைக்கு அழைத்து வர சொன்னார். சுருக்கமாக சொல்கிறேன், அரசவைக்கு அழைத்து வர சொன்னால் தூரமாக ஒரு இடத்திற்கு கூட்டு போய் தண்டனை கொடுப்பதாக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது வரக்கூடிய வழியிலேயே ஒரு இமாம் வபாத்தாகிவிட்டார். முகமது நூர் என்று சொல்லக்கூடிய இமாம் வபாத்தாகிவிட்டார். அவருக்கு அங்கேயே அஹ்மதி இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தொழுக வைக்கிறார்கள். தொழுகை முடிந்ததே இப்பொழுது குர்ஆன் அருளப்பட்டது என்று இந்த மண்ணில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர் அஹ்மதி இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மட்டும்தான். இப்போ துவா செய்தார்கள், யாரெல்லாம் இந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இவ்வளவு இமாமுடைய உயிரை வாங்கிய மஹ்மூனுடைய முகத்தை எனக்கு பார்ப்பதற்கு பிடிக்கவில்லை, அவனுக்கு எனக்கு முன்னால் அவனுடைய முகத்தை காட்டிவிடாதே என்ற துவாவில் நடை போட்டு போகிறார்கள். அவர்கள் அந்த இடத்தை எட்டுவதற்கு முன்னால் வபாத்தாகிறார் மஹ்மூன். எல்லாருடைய ஏற்பாடு நன்றாக இருந்தவர் தான் வபாத்தாகிறார். மக்கள் எல்லாம் அவருடைய வபாத்தினுடைய விஷயத்தில் எல்லாம் செய்ய ஆரம்பித்ததனால் அஹ்மதி இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹிவுடைய தண்டனை தள்ளி போடப்படுகிறது. அதற்கு பிறகு மாற்றத்தையும் என்று சொல்லக்கூடிய அரசர் வருகிறார். எந்த அளவுக்கு கொள்கை பிடிப்பு என்று பார்க்க வேண்டும். எனவே நான் கொள்கை சரியாக இருந்தால்தான் மார்க்கம் சரியாக இருக்கும் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். தவறான கொள்கையில் போனவர் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவர் அதை சரி என்று நினைத்திருந்தால் அவரை மாற்ற முடியாது. மாமூன் கடைசி கட்டத்திலே மாற்றத்தையும் என்று அந்த அரசனை கூப்பிட்டு சொன்னால் குர்ஆன் படைக்கப்பட்டதுதான், அதற்கு யாராவது மாற்று கருத்து சொன்னால் அவருக்கு தண்டனை சரியாக சொல் என்று இதை ஒரு வசியத்தாக செய்துவிட்டு இறந்து போனார். அதற்கு பிறகு அஹ்மதி இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி விடவில்லை. அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை கொடுத்தார். மாற்றத்தில் அடி 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 என்று அடிக்கப்பட்டது. அடிச்சினால் மயக்கி கீழே விழுந்தார்கள். இமா கீழே விழுந்த இமாமை கத்தியினால் குத்தப்பட்டது. குத்தும் பொழுது கொஞ்சம் அசைவு ஏற்படுமே, அசைவு ஏற்பட்டால் மறுபடியும் அடிக்கப்படும், அசைவு ஏற்படவில்லை என்றால் விட்டு விட்டு போய்வார்கள், போய்விடுவார்கள். குர்ஆனுக்காக அவர்களை எதிர்த்து வைத்தது, அவர்களை அர்ப்பணித்தது. பின்னால் அவர்களை தான் அல்லாஹு தஆலா இந்த சரியத்திற்கு மிகப்பெரிய தூணாக ஆக்குகிறார். அதற்கு பிறகு ஒவ்வொரு அரசராக மாறி கடைசியில் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் முதபக்கில் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் வந்தால் அவர்தான் குர்ஆன் அருளப்பட்டது என்ற சட்டத்தை ஏற்றுகிறார். வரலாறு பெரிய சுருக்கமாக சொல்கிறேன். இப்படி இமாம்கள் மார்க்கத்திற்காக அவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் இமாம்கள் என்று நினைத்து வெறுமனே அவருடைய வாழ்க்கையை மட்டும் நாம் பார்க்க வேண்டும், அவரை பின்பற்ற தேவையில்லை என்று போவது கிடையாது. இந்த மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டு
விட்டது. இன்று பெரிதாக நாம் பேசக்கூடிய புகார் ரஹமத்துல்லாயாக இருக்கட்டும், முஸ்லீம் ரஹமத்துல்லாயாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த உஸ்தாத் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாயை புகார் ரஹமத்துல்லாய் சொல்கிறார்கள். எனது உஸ்தாத் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாய், அபுதாவுத் ரஹமத்துல்லாய், முஸ்லீம் ரஹமத்துல்லாய்களுக்கு அவ்வளவு பெரும் கிதாபுகளை எழுதி கொடுத்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மண்டியிட்டு அஹமத் இப்னு ஹம்பலிடம் பாடம் படித்திருக்கிறோம் என்று. எவ்வளவு பெரிய இமாம்களாக அவர்கள் ஆகியிருப்பார்கள். அவருடைய காலத்தில் உலகத்தில் மிகப்பெரிய பிரகடனம் பெற்றவர்கள் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாயே. ஏனென்றால் அந்த அளவுக்கு கல்வி ஞானத்தை யாரும் பார்க்கவில்லை, அவ்வளவு ஏராளமான நூல்களை எழுதிய மனிதரை பார்க்கவில்லை. இருக்கும் பொழுதுக்கு போட்டோவோ வீடியோவோ அவர்கள் பேசுவதெல்லாம் அப்படியே பல நாடுகளுக்கு அப்பால் தான் போய் சேராது. அஹமத் இப்னு ஹம்பல் என்று சொன்னால் எல்லாருடைய இதயத்திலும் அவருடைய மதிப்பும் மரியாதையும் அவர்கள் எழுதிய நூல்களும் இருக்குமே தவிர அவர்களை யாரும் சரியாக பார்த்ததும் கிடையாது. அப்படி உலகத்தில் மறைந்து வாழ்ந்தவர்கள் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி. ஒரு தடவை பாக்தாதிற்கு போனார்கள் இரும்பு படிப்பதற்காக. வழியிலே ஒரு பள்ளிவாசல் இரவு தங்கக்கூடிய நிலை வந்தது. எனவே அங்கே தங்கிட்டு போனால் இரவு தங்கினார்கள். தங்கும் பொழுது இன்றைய காலத்தில் தங்கக்கூடிய அன்றைய காலம் யாரையும் புதிதாக யாரையும் பள்ளியிலே தங்க அனுமதிக்க மாட்டார்கள். எனவே அந்த வாட்ச்மேன், எங்கெல்லாம் தங்குறதுக்கு அனுமதி இல்லை, நீங்க வெளியே வச்சு போங்க, உங்களை எங்களை தங்க விட மாட்டேன். உண்மையிலே தங்குவது யார் என்று கேட்டால் அந்த ஊருடைய ஆளுநர் ஓடி வருவார். முகம் தெரியாது, அவர் தான் அஹமத் இப்னு ஹம்பல் என்று தெரியாது. அனுமதியை மறுத்து விட்டார், போ இந்த இடத்தை விட்டு போயிருந்த அஹமத் ரஹமத்துல்லாஹி எவ்வளவோ கேட்டு பார்க்கலாம், நான் இபாதத் செய்யணும், கொஞ்சம் இபாதத் செய்கிறேன், எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கும், மறுபடியும் என்னுடைய பத்திரம் முடிச்சுடுறேன் நான் இல்லை, அதற்கெல்லாம் இங்கே அனுமதி இல்லை, இங்கே பள்ளியில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்று மறுத்தது மட்டுமல்ல, தர தரவென்று அவர்களை பிடித்து இழுத்து வந்து நடுத்தரவிலே விட்டு விட்டார். இப்போ எதிர்கடையில் ஒரு ரொட்டிக்காரர் அஹமத் ரஹமத்துல்லாஹி வரலாறை பார்க்க வேண்டும், 1000 படிப்பினைகள் இந்த சமூகத்திற்குள்ளே. அவர் சொன்னார், இங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், இந்த ஒரு நாள் தங்க தானே வேணும், வாங்க இந்த இடம் இருக்கு, இந்த இடத்துல நீங்க தொழுது கொங்க, இங்க இருக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்தை கொடுக்குற. அந்த இடத்துல அவர்கள் தொழுது கொண்டும் சிகிர் செய்து கொண்டும் இருக்கும் பொழுது அந்த ரொட்டிக்கார ரொட்டி போடக்கூடிய அந்த ஒரு விதமான ஸ்டைல்ல அவருடைய நாவல் ஏதோ ஒரு வார்த்தைகள் முடிந்து கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பார்த்தவர், இந்த வார்த்தைகள் சொல்லிக் கொண்டே இவர் வேலை செய்கிறாரு, இவர் என்ன சொல்றாரு என்று அஹமத் ரஹமத்துல்லாஹி கேட்டாங்க. என்ன சொல்றீங்க எனக்கு சொல்லி தாருங்க. இல்ல ஒரு திக்கு, இந்த திக்கரை நான் செய்யலன்னு சொன்னா எனக்கு வேலை ஓடாது. நீங்க பல பேர் சொல்லல, இதை நான் செய்யலன்னா எனக்கு வேலை ஓடாது, இதை செய்யலன்னா வேலை ஓடாதுங்க. அவங்க அப்படி பழக்கப்பட்டிருந்தாங்க, இந்த திக்கரை நான் செய்யவில்லை என்றால் நான் ரொட்டி போடக்கூடிய எனது வேலை எனக்கு ஓடாது, அந்த திக்கர் என்ன சொல்லி தாருங்கிற பொழுது அவர் சொன்னார் ரொட்டிக்காரர், சுபஹானல்லாஹி சுபஹானல்லாஹி அஸீம் என்ற இந்த வார்த்தை. அதீசுகளில் ஏராளமான சிபத்துகள், ஏராளமான நன்மைகள் இந்த கலிமாக்கத்துக்கு உள்ளது. ஏன் ஹதீஸ் இப்படியே வருகிறது, யார் இந்த துவாவை செய்கிறாரோ அல்லாஹுக்கு பிடித்த 2 கலிமாக்கள், நாவுக்கு லேசான 2 வார்த்தைகள், நாளை மீசான் தராசிலே உங்களுக்கு நன்மையை கூட்டி கொடுக்கக்கூடிய 2 வார்த்தைகள். ஹதீஸ்கள் அப்படி வருகிறது, அந்த 2 வார்த்தைகள் நீங்கள் ஞாபகம் வையுங்கள், சுபஹானல்லாஹி விஹம்திஹி சுபஹானல்லாஹி அஸீம். அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி கேட்டாங்க, எவ்வளவு காலமா இதை செஞ்சுட்டு இருக்கீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்படிதான், நான் ஏதாச்சும் வேலை செய்ய ஆரம்பிச்சாலோ அல்லது ஓய்வு நினைச்சாலோ இதனுடைய நாவில் இருந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் படித்தவர்கள், அதீசை கரைத்து குடித்தவர்கள் அல்லவா இமாம்கள். அவர்களுக்கு தெரியாதா இந்த வாழ்க்கை குறுக்க இந்த தத்ரியாத்துகளை ஓதினால் அவருக்கு என்ன சிறப்பு இருக்கும் என்று கேட்டார்கள் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி. வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பார், ஏதாவது ஒரு பறக்க செஞ்சிருப்பான். இந்த தத்வீஹாத்துகள் என்பது சாதாரண தத்வீஹாத்துகள் அல்ல, காலம் முழுக்க தொடராக செய்கிறேன் கொடுத்திருப்பான் கண்டிப்பா. அல்லா எனக்கு சொல்லித்தார்கள், அப்படி ஏதாவது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கானா? அவர் சொன்னாரு, சாதாரணமான அந்த வார்த்தை இன்று எல்லோரும் அதற்காகத்தான் ஏங்கிக் கொண்டும் தவமிருந்து கொண்டும் இருக்கிறோம். சொல்கிறார், எனக்கு நான் கேட்டு அல்லாஹ் எனக்கு எதையும் கொடுக்காமல் இருந்ததில்லை. நான் அல்லாஹ்விடத்திலே எந்த துவாவை கேட்டாலும் எனக்கு அதை உடனே கபூல் செய்து கொடுத்து விடுவான். நான் நிம்மதியான வாழ்க்கையை, எனது ரஹ்மானை பொருந்திய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு ரொட்டி கடைக்காரன் கேட்கக்கூடிய துவாவெல்லாம் கபூல் என்றார், பெரிய இமாமாக இருந்தாலும் பெரிய ஆச்சரியம் தானே. அவர்களே ஆச்சரியமாக கேட்டார்கள், நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துறானா? ஆமா, நான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்திருக்கான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரே ஒரு துவாவை நான் கேட்டு அல்லாஹ் இதுவரையும் கொடுக்கவில்லை, எனது மௌத்திற்கு முன்னால் அல்லாஹ் கொடுப்பான் என்ற
நிம்மதியும் நிச்சயமும் எனக்கு இருக்கிறது. இதுதான் துவாவினுடைய கடைசி கடைசி அளவு. இதுதான் எந்த துவாவையும் நான் கேட்டு கிடைக்கிறேன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. எப்ப சொல்லிவிட்டோமோ அது கிடைக்காது. அப்படிதான் அந்த அந்த ரொட்டி கடைக்காரர் சொன்னார், நான் கேட்டு விவரம் தெரிஞ்சுன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன், எல்லாம் கிடைச்சிருக்கு, கிடைக்காதது இது ஒன்றுதான், ஆனால் கிடைக்காமலே அல்லாஹ் என்னை மௌத்தாக்கிடுவான்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பா அல்லாஹ் ஒரு நாள் கொடுத்துருவான்னு எனக்கு தெரியும், நான் இந்த துவாவை செஞ்சிருக்கேன். எல்லாத்துக்கும் அந்த ஆசை வரலாமே செய்யும். இப்ப அனுமதி முறை 50 ரூபாய் எல்லாம் கேட்கிறாங்க, அப்படி ஒரு துவானா, அப்படி ஒண்ணு கேட்டீங்கன்னா அந்த என்ன கேட்டீங்க சொல்லுங்க. அப்பதான் அந்த ரொட்டி கடைக்காரர் சொன்னார், எனது வாழ்வாதாரத்திற்கும் சரி எனது இந்த நிலைக்கும் காரணமானவர் அகமதி முகம்மல், மிகப்பெரிய இமான். எனது வாழ்நாளில் அவரை நான் ஒரு காலமும் பார்த்ததில்லை. எனது மௌத்திற்கு முன்னால் அவர் முகத்தை ஒரே முறையாவது நான் பார்க்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் கேட்டிருக்கிறேன். இதுவரையும் அந்த அல்லாஹ் எனது கபூல் செய்யவில்லை. எனது மௌத்திற்கு முன்னால் நான் பார்ப்பேன் என்று நினைக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் அகமதி முகம்மல் உலகத்திற்கு யாரையும் தன்னை தாண்டான அகமதி உலகத்தில் அப்படி வாழ்ந்தவர்கள் இமாம்கள் நாம் நினைக்க முடியாது. திக்ர் என்பது ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை தானே. அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளேயே ஒரு ரொட்டி கடைக்காரருக்கு அல்லாஹ் எவ்வளவு நியமத்துக்களை வைத்திருக்கிறார். கேட்டதை எல்லாம் கொடுக்கிறான் என்றால் ஒரு சின்ன சின்ன திக்ராக இருந்தாலும் கூட நடைமுறையில் நாம் அதை எடுத்து தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் பேருந்தலாக செய்ய ஆரம்பித்தோம் என்றால் இது போன்ற சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் கொடுக்க இருக்கிறார். எனவே இந்த நான்கு இமாம்களுடைய வரலாறை நாம் ஜும்மாக்களின் படியாக பார்த்திருக்கிறோம். எந்த காலகட்டத்திலும் நம்முடைய சிந்தனைகள் மாறிவிடக்கூடாது, நம்முடைய செயல்கள் சேர்ந்து வரக்கூடாது. எல்லா கட்டத்திலும் இமாம்களுடைய வாழ்க்கையை தான் நமக்கு முன்மாதிரி. அதை முன்மாதிரி எடுத்துதான் நம்முடைய சரியத்தை நாம் அழகுபடுத்த முடியும், சரியத்தின் படி வாழ முடியும். எனவே இந்த இமாம்களுடைய வரலாறு எல்லாம் முழுக்க முழுக்க நாம் படித்து முழுக்க முழுக்க அந்த இமாம்களைப் போலவே வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. வாக்குறுதி அவர் நான் இருந்தாலும்